Hi, welcome or welcome back to my YouTube channel. In this video, we will talk about hair care. So, now the season change is starting. Now, monsoon time is next to winter. In this time, there are many hair issues. The main issue is hair fall. And the other issue is hair is dry and frizzy. All of this experience many people. And what hair care products you use, many hair fall. Many comments, many hair fall, shampoo, use conditioner, use chemical, So, in the Marilla, and then you have products path tricking. Either very conning a Kelvi Patriping Lantarilla, Ayuga and Solito, or Ayurvedic brand. Can either come on even the face washer, face cream la, and then the brand length use Panirka and other Patina could share Panirka. So, in the video, and then our hair care products Ayuga and the try Panna. So, other Patina could share Panikapora. So, video color perla. So, first product one 100% Bhringkesham oil. In the oil, and the Patina milk Bhringraj, Amla, and 20 other herbs add panirukanga idu especially vandu ungalku hair fall control pandradhukaga so in the oil vandu reduces hair follicle strengthen agum and hair vandu healthy a irukkuradhukagum and the scalp and hair volume vandu increase pandradhukagum in the oil vandu avanga sollirukanga na in the oil vandu use panirukke enak in the oil romba pidichirukke enna onna na idhula vandu full ah and or a herbal smell irukum neenga veetla vandu oil nariya ingredients potu oil castingna ungalku or smell varum theriyuma strong ana or herbal smell adhi idhula irukum mathapadi chemical smell andha marala edho illa romba light weight ana oil so indha oil la vandu pathina main ingredient ah bhringraj amla la vandu add panirukanga so bhringraj vandu unga hair fall control pannum adhu vandu namba hair follicles la poittu hair growth promote pannum so already vandu neenga kelvi pattirupinga nenikira hair ku porutha varaikum bhringraj vandu or super ana ingredient நம்ம ஹேர் ஃபாலியும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹேரும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அடுத்து ஆம்லா ஆம்லாவும் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆம்லா கிரே ஹேரும் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஹேரை வந்து நல்லா நரிஷ்டாக ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற 20 ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 30 minutes to 1 hour வச்சாலே போதும் பிகாஸ் இப்போ இந்த வின்டர் சீசன் மான்சூன் டைமில் வந்து ரொம்ப நேரம் ஆயில் வைக்க முடியாது சில பேருக்கு கோல்டாகும் சில பேருக்கு வந்து அந்த ஃபீல் பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்டைம்ஸ் ஓவர் நைட் விடுவேன் இல்லைனா வந்து நான் மேக்ஸிமம் 30 to 1 hour வச்சுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ஸோ இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர்லையுமே வந்து அவங்க பிரிங்ராஜ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க 1% பிரிங்கேஷம் அண்ட் அது மட்டும் இல்லை ஆம்லா அண்ட் அதர் 20 ப்ரெஷியஸ் ஹர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஷாம்பு வந்து என்னதான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் நல்லாவே லேதர் ஆகுது ஹேர் வந்து அந்த ஆயில் வச்சது வந்து ஒரு வாஷ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல கிளியர் ஆகிடும் அண்ட் ஹேரும் வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஆகலை ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஷாம்பு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் இதில் வந்து ரொம்ப அந்த கெமிக்கல் ஃபீல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ட் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்னு போட்டிருக்காங்க அண்ட் ஹேர் வந்து தின் ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து இந்த ஷாம்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் அண்ட் ஷாம்பு நல்லாவே நுர வந்தது அண்ட் ரொம்ப நிறைய நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணாலே போதும் ஆயில் வச்சுருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு வாஷ்லேயே வந்து ஹேர் நல்ல கிளென்ஸ் ஆகுது ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த ஷாம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டிஷ்னர் ஸ்மெல் கிட்டத்தட்ட ஷாம்பு மாதிரியே தான் கண்டிஷ்னர் ஸ்மெல்லும் இருக்குது அண்ட் கண்டிஷ்னரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லை ரொம்ப வந்து போட்டா மாதிரியே ஒரு சில கண்டிஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதே தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லை இந்த கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஹேர் வந்து அந்த சாஃப்ட் ஆகுறது ஹேரோட ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எனக்கு இந்த கண்டிஷ்னரும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி டைரெக்டாக ஹேரில் கொண்டு போய் அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கையில் வந்து நல்லா லேதர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஷாம்பு பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போட்டு தேய் தேன்னு தேய்ச்சிங்கன்னா முடி சிக்காகும் எப்போவுமே வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ஷாம்பு பண்ணணும் அண்ட் நிறைய நுர வந்ததுக்கப்புறம் அந்த லேதர் வச்சு நீங்கள் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த ஹேர் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இங்கே ஷாம்பு போடணும்னு தோணுச்சுனாலும் கொஞ்சமாக ஷாம்பு வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஹேர் நல்லா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டரை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டு புளியக்கூடாது ஏன்னா முடி வந்து ஈரமாக இருக்கும்போது சீக்கிரமாக பிரேக் ஆகிடும் ஸோ அதனால் மெதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் எடுத்துக்கோங்க ஸோ கண்டிஷ்னர் வந்து என் ஹேருக்கு வந்து நான் ஒரு வால்நட் சைஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு லெமன் ஒரு சின்ன லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் சொல்லலாம் ஓகே நெல்லிக்காய் சைஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களோட முடிக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஹேர் லென்த்துக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிஷ்னரை வந்து நல்லா இங்கே இருந்து ஹேர் லென்த்லேருந்து ஹேர் ஸ்கேல்பில் போடக்கூடாது
லென்த்தில் இருந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு எஸ்பெஷலி வந்து ஹேரோட என்ஸில் ஃபுல்லாக நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுட்டு நீங்கள் அதை நல்லா ரின்ஸ் அவுட் பண்ணிடணும். ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து ஹேர் நல்லாவே இருக்குது. ஸோ இதான் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் வந்து அப்படியே ஹேர் ட்ரை பண்ண விட்டுருக்கேன். நான் முடி வந்து வேறு ஒன்றுமே பண்ணல. யூஸ்வலாகவே நான் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே நேச்சுரலாகவே ஃபேன் காற்றுலேயே வந்து நான் ஆற விட்டுருவேன். அப்படி இல்லைனா டேபிள் ஃபேன் வச்சுட்டு நான் ஆற விட்டுருவேன். எங்கேயா வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டவலில் கட்டி வச்சுட்டு தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டோன்னா அதுவாக காஞ்சிரும். ஸோ இது நான் வந்து ஹேர் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வேறு எதுவுமே போடல, எந்த சீரம் எதுவும் போடல. ஸோ ஹேர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயுகா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நானும் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட இந்த கூப்பன் கோட் நீங்கள் வச்சு நீங்கள் ஆயுகா வெப்சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு 20% ஆஃபும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.